தேசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் கடந்த ஆண்டின் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற ஹரியானா வீரரை வீழ்த்தினார் தமிழக வீரர் மணிகண்டன். 26வது தேசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டிகள் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. 5 நாட்கள் நடந்த இந்த போட்டிகளில் 30 மாநிலங்களைச் சேர்ந்த 300 வீரர்கள் கலந்து கொண்டனர். பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹரியானா வீரர் திலீப்பை தோற்கடித்து தமிழக வீரர் மணிகண்டன் வெற்றி பெற்றார். இந்தியா சார்பில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெறுவதுதான் லட்சியம் என்றார் மணிகண்டன். நான் வந்து 12 இயர்ஸ் இருந்து பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு 16 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து 8 இயர்ஸ் பாக்ஸிங் பண்றேன். எனக்கு அச்சீவ்மெண்ட் வந்துனா ஒலிம்பிக் அடிக்கணும், இந்தியா ஒலிம்பிக் மெடல் அடிக்கணும். கடந்த ஆண்டில் நடந்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்ற ஹரியானா வீரரை தோற்கடித்து தமிழகத்திற்கு மணிகண்டன் புகழ் சேர்த்ததாக தெரிவித்த தமிழ்நாடு பாக்ஸிங் சங்கத்தின் செயலாளர் கருணாகரன், இவ்வாண்டில் தமிழகத்தின் சார்பில் 7 வீரர்கள் இந்திய குத்துச்சண்டை பயிற்சி முகாமிற்கு தேர்வாகி உள்ளதாக கூறினார். போன ஆண்டு ஒட்டுமொத்த சாம்பியன் பெற்ற ஹரியானா அணியின் வீரரை தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் மணிகண்டன் வெற்றி பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். தமிழகத்திலிருந்து இப்பயே நமக்கு வந்து 7 பாக்ஸர் தேர்வாயிருக்கிறாங்க. அந்த பயிற்சி முகாமுக்கு பயிற்சி முகாமிலிருந்து தேர்வு செய்வாங்க. அதில் இந்த மணிகண்டன், ராஜ் பரத், இன்னும் ஒரு பாக்ஸர், இந்த 3 பாக்ஸருக்கு சிறப்பான அவங்களுக்கு தகுதி படைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி கொடி நாட்டி வரும் தமிழக விளையாட்டு வீரர்களின் ஒலிம்பிக் கனவு வெற்றி பெறட்டும்.